வெல்கம் டு தி கடகா ஸ்டோரி கார்னர். த பிரின்ஸ் அண்ட் த சீட்லிங், டேல்ஸ் ஃப்ரம் சட்டாக்கா, இளவரசனும் இளம் செடியும். முன்னொரு காலத்தில் வெகு தொலைவில் இருந்த ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு பாரத் என்ற ஒரு மகன் இருந்தான். அரசர் தன் மகனை மிகவும் நேசித்தார். ஆனால் அவனது நடவடிக்கைகளை கண்டு மிகவும் கவலைப்பட்டார். இளவரசன் பாரத் ஒரு சிறு பையன், ஆனால் மிகுந்த கோபக்காரன். அரசர், தான் என்ன செய்வேன்? என்னுடைய அரண்மனையில் இருப்பவர்களுக்கு இவனை கண்டால் பயம். சில சமயம் எனக்கே அவனது கோபத்தை கண்டு பயமாக இருக்கிறது என்று நினைத்தார். ஒரு நாள் அரசரது அமைச்சர் ஒருவர், அரசரே, நாட்டின் எல்லையில் உள்ள காட்டில் ஒரு விவேகமான முனிவர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் இளவரசனை பற்றி அறிவுரை கேட்டால் என்ன என்று சொன்னார். அரசரும் அந்த முனிவரிடம் சென்றார். அரசர் சொன்னதை கேட்ட முனிவர், நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், இளவரசனை என்னிடம் அனுப்புங்கள் என்றார். அரசர் அரண்மனைக்கு திரும்பி வந்து இளவரசனை பார்த்து, மகனே, நாளை நீ காட்டில் உள்ள முனிவரை சென்று பார் என்று சொன்னார். மறுநாள் இளவரசன் முனிவரை காண கிளம்பினான். விரைவில் அவன் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான். முனிவர் இளவரசனை வரவேற்று ஆசிரமத்தை சுற்றி காண்பித்தார். அவர்கள் இருவரும் ஆசிரமத்தின் பின்புறமாக வந்தபோது அங்கே வேப்ப மரத்தின் இளஞ்சாற்று ஒன்று இருந்ததை இளவரசனுக்கு சுட்டி காட்டினார். உனக்கு அந்த செடி தெரிகிறதா என்று கேட்ட முனிவர், அதன் இலைகளில் ஒன்றை எடுத்து பறித்து சாப்பிடு என்று கூறினார். இலையை பறித்து கொஞ்சம் மென்றதுமே அதன் கசப்பான சுவையை உணர்ந்த இளவரசன் அதனை வெறுப்புடன் துப்பினான். என்ன கசப்பான சுவை என்று கோபத்தில் கத்தினான். இந்த செடியே இத்தனை கசப்பு என்றால் இது வளர்ந்து மரமானால் எத்தனை கசப்பாக இருக்கும்? இப்படிப்பட்ட செடியை நான் வளரவிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இளவரசன் செடியை பிடுங்கி துண்டு துண்டாக்கி எறிந்தான். முனிவர் இதனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்து விட்டு, பின்னர் இப்படி இளம் வயதிலேயே இளவரசனாகிய நீ இத்தனை கோபத்துடன் இருந்தால் வளர்ந்து பெரியவனாகி அரசனானால் எப்படி இருப்பாய்? இந்த செடியைப் போலவே நீயும் அழிக்கப்படுவாய் என்று சொன்னார். இளவரசன் முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அதிலிருந்த உண்மை அவனுக்கு விளங்கியது. நீங்கள் சொல்வது புரிகிறது முனிவரே, எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி, நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் என்று கூறினான் இளவரசன். இளவரசன் திருந்திய மனதுடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். முனிவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படியே நடந்து கொண்டு பிறகு மிக சிறந்த அரசனாக தன் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டான். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.